வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஒன் ஸ்டாப். நம்மளுடைய வெயிட் லாஸ் சேலஞ்ச் சீசன் 6 பற்றின அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்து ஒரு 3 நாள் முன்னாடி பண்ணியிருந்தேன். நிறையா பேர் வந்து தொடர்ந்து உங்களோட பேர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து இதில் ரெஜிஸ்டர் பண்ணிகிட்ருக்கீங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து நம்மளுடைய வெயிட் லாஸ் சேலஞ்ச் சீசன் 6 பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் அதுக்குண்டான ஃபர்ஸ்ட் வீக்குக்கு உண்டான டயட் சார்ட். இது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். புது வருஷம் 2021 நம்ம ஆண்டு வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பிறக்க போகுது. அண்ட் அதை வெல்கம் பண்ணுறதுக்கு நம்ம எல்லோரும் ரெடி ஆகிட்டுருக்குற அதே நேரத்தில் நம்மளுடைய ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் இதையும் வந்து நம்ம நல்லா புதுப்பிச்சுக்கிட்டு நம்மளுடைய அந்த வெயிட் லாஸ் கோல்ஸ் என்னெல்லாம் நம்ம ஆசைப்படுறோமோ அதை எல்லாத்தையுமே வந்து நம்ம சூப்பராக அச்சீவ் பண்ண போகிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இந்த சேலஞ்சை நம்ம எல்லாருமா சேர்ந்து பண்ண போகிறோம். இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் சீசன் 6 முன்னாடி நடந்த வெயிட் லாஸ் சேலஞ்சஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் புது விதமாக இருக்க போது. இதில் வார வாரம் வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஒரு வாரமும் வந்து லைஃப் ஸ்டைலை நம்ம மாற்றிக்கிற மாதிரி புதுசு புதுசான சேலஞ்சஸாக நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் வந்து என்ன விதமான புதுமையான விஷயங்கள் இருக்குது, அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் என்ன, எந்த விதமாக இதை நம்ம கடைப்பிடிக்க போகிறோம், அண்ட் அதை தொடர்ந்து வந்து டயட் சார்ட், இந்த வாரத்துக்கு உண்டான உங்களுக்கு உண்டான டயட் சார்ட்ஸ், இது எல்லா டீட்டெயில்ஸும் தான் நான் இப்போ அடுத்து சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு உண்டான எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் தெரியும், உங்களால் அதை புரிஞ்சுட்டு கரெக்டான விதத்தில் பண்ண முடியும். 12 வாரம் இருக்க போகிற வெயிட் லாஸ் சேலஞ்ச் இது. அண்ட் இதை வந்து 12 வீக் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சேலஞ்ச் இப்படி தான் நம்ம பண்ண போகிறோம். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு விரத முறை. இதை பற்றி பல பேருக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், அப்படி தெரியாதவங்க வந்து இந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எப்படி நம்ம கடைப்பிடிக்கணும், அதை ஃபாலோ பண்ணும்போது ஏற்படக்கூடிய நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயில்டாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அப்போ நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா 12 hours வந்து ஃபாஸ்டிங் விண்டோ அப்படின்னு சொல்லுவோம், விரதமாக இருக்க போகிறோம். 12 hours வந்து ஃபீடிங் விண்டோ, 12 மணி நேரம் யூஸ்வலாக நம்ம அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருப்போம் இல்லையா, பட் இதை வந்து ஒரு கான்ஷியஸாக நம்ம பண்ண போகிறோங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து இந்த 12 அப்படின்ற விதத்தில் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை கடைப்பிடிங்க. ஏற்கனவே வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை வந்து இது ஒரு லைஃப் ஸ்டைலாக, இது ஒரு வாழ்க்கை முறையாக நிறையா பேர் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறவங்க இருக்கலாம். நான்லாம் ரொம்ப வருஷமாகவே அப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன். அப்படி இருக்கிறவங்க நீங்கள் யூஸ்வலாக கடைப்பிடிக்கக்கூடிய அந்த ஃபாஸ்டிங் அவர்ஸ் எத்தனை மணி நேரமோ, மேபி 16 மணி நேரம் நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கலாம், சில பேர் 20 மணி நேரம் கூட ஃபாஸ்டிங் இருந்துட்டு 4 மணி நேரத்தில் வந்து ஃபீடிங் விண்டோவை வச்சுட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அது உங்களுடைய இஷ்டம். யூஸ்வலி வந்து காமனாக ஃபாலோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா 16 மணி நேரம் ஃபாஸ்டிங் அண்ட் 8 மணி நேரம் ஃபீடிங் விண்டோன்றதை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்படியும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படி டயட் சார்ட் நம்மளோடதில் இருக்கும் அப்படின்னா 2 பெரிய மீல்ஸ் இருக்கும் அண்ட் 2 ஸ்மால் மீல்ஸ், அதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி, பட் ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இல்லாமல் உங்களை நல்லாவே ஃபுல்லாக வச்சுக்கிற மாதிரி, உங்களுக்கு எந்த விதமான கிரேவிங்கும் இல்லாத விதத்தில் அந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணி கொடுத்துருக்கேன். மெயினாக நம்ம இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை மட்டும்தான் பேஸ் பண்ணி இதை நம்ம பண்ணவே போகிறோம். இதன் மூலமாகவே பல பிரச்சனைகளை வந்து நம்மளால் சரி பண்ண முடியும். அதனால் இந்த தடவை வந்து நான் கீட்டோ டயட் அப்படின்ற விஷயத்தை எடுக்க போகிறது இல்லை, அதுக்கு பதிலாக லோ கார்ப் டயட், அதாவது ஒரு பேலன்ஸ்டான டயட்டை மட்டுமே பேஸ் பண்ணி தான் இந்த சேலஞ்ச் ஃபுல்லாகவே இருக்க போகுது. அது மட்டும் இல்லை, ஒரு வாரமுமே உங்களுடைய பல விஷயங்களுக்கு தீர்வாக இருக்கக்கூடிய விதத்தில் தான் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் நான் கொடுக்க போகிறேன். இந்த 12 வாரத்தோட முடிவில் நம்ம என்னெல்லாம் அச்சீவ் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். யாருக்கெல்லாம் ஹேர் ஃபால் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அந்த ப்ராப்ளம் நல்லாவே கிளியராக இருக்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பிபி, கொலஸ்ட்ரால், டயபெட்டிஸ், அப்புறம் வந்து ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ், அதாவது பிசிஓடி இருக்குது, பிசிஓஎஸ் அப்படி இல்லைன்னா தைராய்டு இஷ்யூஸ்லாம் இருக்குன்னா அது எல்லாமே வந்து நல்லா பெஸ்ட்டாக சரியாகும். அண்ட் அது போகவே வந்து நம்ம இந்த 12 வீக் சேலஞ்சஸ்க்கு நடுவுலையே வந்து உங்களுக்கு பிசிஓடிக்கோ இல்லைன்னா தைராய்டு இல்லைன்னா கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் மெயினாக வந்து பிளட்டில் வந்து ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அந்த விஷயம் எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணுற மாதிரி தனித்தனியாகவும் நான் வீடியோஸ் போடுறேன். அடுத்தது வந்து எக்ஸசைசஸ், என்ன விதமான எக்ஸசைஸ்லாம் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் நான் அப்பப்போ உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். அப்புறம் முக்கியமான இன்னொரு சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ ஆல்ரெடி பண்ணுறதுனால ஃப்ரூட்ஸ் வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரூட்ஸை எப்படி சாப்பிடணும், எந்த டைம் அப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்த டயட் சார்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மெயினாக வந்து சீசனலாக கிடைக்கக்கூடியது, அதாவது உங்கள் ஊரில் லோக்கலாக கிடைக்கக்கூடியது அண்ட் அந்தந்த சீசனில் என்ன ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். ஸோ எந்த அளவில் எடுக்கணுங்கிறதெல்லாமும் நான் டயட் சார்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து விட்டமின்ஸ்க்கோ மினரல்ஸ்க்கோ நீங்கள் தனியாக வந்துட்டு மல்டி விட்டமின்ஸ் எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் முக்கியமாக என்னென்னா விட்டமின் சி இருக்கணும், அது இருந்தால் மட்டும்தான் நம்ம மெட்டபாலிசம் ஹையாக இருக்கும் அண்ட் நம்மளுடைய அந்த வெயிட் லாஸும் நல்ல ஸ்பீடப்பாகி நடக்கும். அதனால வந்து டெய்லி வந்து ஒரு லெமனோ இல்லைனா நெல்லிக்காவோ உங்களோட உணவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து இன்னொரு முக்கியமான விட்டமின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் டி. இந்த விட்டமின் டி குறைபாடுனால நம்ம வெயிட் லாஸ் வந்து டோட்டலாகவே தடைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ரொம்ப சூரிய
சூரிய ஒளியிலேருந்தே நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது. உடம்பு வந்து சூரிய ஒளி பட்டதுனாலே உடம்பு வந்து விட்டமின் டியை சிந்தசைஸ் பண்ணிக்கும். அதனால மினிமம் ஒரு 15-20 நிமிஷமாவது வெயிலில் நீங்கள் நிற்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து தண்ணி மினிமம் ஒரு 3 லிட்டர் அது குடிக்கிறதுக்கு கண்டிப்பாக டார்கெட் பண்ணுங்கள். நீங்கள் வாட்டர் எவ்வளோக்கு எவ்வளோ குடிக்கிறீங்களோ உங்களுக்கு தேவையில்லாமல் கிரேவிங்ஸ் இருக்காது, அதே மாதிரி வெயிட் லாஸும் ரொம்ப சூப்பராக நடக்கும். இந்த நம்மளுடைய டயட் சார்ட் ஆல்மோஸ்ட் 1200 கேலரிஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆல்ரெடி நான் ஒர்க்கிங் எல்லாம் பண்ணிவிட்டு கேலரி டெஃபிசிட் அது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் நடக்குங்க. அது எல்லா கேல்குலேஷன்ஸும் நான் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு அளவுகளை கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக நான் கொடுத்துருக்குற அளவுகளை மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள். கிச்சன் ஸ்கேல் இல்லாதவங்க கண்டிப்பாக கிச்சன் வெயிங் ஸ்கேல் வாங்கிக்கோங்க, அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்மளுடைய முந்தின சேலஞ்சஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். புதுசாக இருக்கிறவங்களுக்காக நான் இதை சொல்லிக்கிறேன். அடுத்து நிறையா பேர் கேட்பாங்க இந்த மாதிரி டீ காஃபி நாங்கள் குடிக்கிறத வந்து டோட்டலாகவே அவாய்ட் பண்ணணுமான்ட்டு. தேவையே கிடையாதுங்க. நான் வந்து மில்க் வந்து எவ்வளோ அளவில் யூஸ் பண்ணணும், சுகர் கூட ஓரளவுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு நான் உங்களுடைய அந்த டயட் சார்ட்லேயும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ டீ காஃபியெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ண தேவை கிடையாது. ஜஸ்ட் தட் நீங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக குடிக்காமல் நான் கொடுத்துருக்கிற அளவை மட்டும் நீங்கள் குடிச்சிங்கன்னா ப்ராப்ளம் இருக்கவே இருக்காதுங்க. எகென் சொல்லிக்கிறேன், கேலரி டெஃபிசிட் தான் வெயிட் லாஸ்க்கு முக்கியமானது. ஸோ டீ காஃபி அவாய்ட் பண்ணிட்டா உடனே வந்துட்டு வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மித்து. அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு பேலன்ஸ்டான டயட், ஒரு ப்ராப்பரான கேலரி டெஃபிசிட் டயட் இதை ஃபாலோ பண்ணும்போதே நீங்கள் நினச்ச ரிசல்ட்ஸை ரொம்ப எக்ஸலண்ட்டாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸோட வெயிட் லாஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் பாருங்கள், அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நார்மலாக இந்த மாதிரியான வீட்டில் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டே மட்டும்தான் அவங்க எல்லாருமே சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளோட இந்த 12-week இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சேலஞ்சுக்கு நீங்கள் எல்லாருமே ரெடியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ வாங்க நம்ம அதுக்குண்டான டயட் சார்ட்ஸை பார்த்துடலாம். நம்ம பார்க்க போகிறது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வெஜ்ஜுக்கு உண்டான டயட் பிளான். இதில் வந்து ஃபர்ஸ்ட் திங்காக காலையில் நீங்கள் சாப்பிட வேண்டியது உங்களுடைய அந்த ஃபாஸ்டிங் பீரியட் முடிஞ்சோடனே ஃபஸ்ட்டு உணவாக சாப்பிட்றதுக்கு உண்டானது என்னென்னா ஆல்மண்ட்ஸ், அதாவது பாதாம் வந்து ஒரு 15 இதை வந்து முதல் நாளே சோக் பண்ணிவிடுங்க தண்ணியில் ஊற போட்டுட்டு. மறுநாள் வந்து அதை நீங்கள் சாப்பிடலாம், தோல் நீக்கிட்டு சாப்பிடலாம். அப்புறம் வந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட், எந்த ஃப்ரூட் அந்த சீசனில் உங்களுக்கு கிடைக்குதோ, மெயினாக பார்த்தீங்கன்னா ஆப்பிள், பப்பாயா இல்லைனா கொய்யா, இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி இந்த மாதிரி பெரிஸ் கூட சேர்த்துக்கலாம். இது வந்து 200 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். நம்மளுடைய முதல் உணவாக இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இன்க்ளூட் பண்ணுறது, கூடவே கொஞ்சம் ப்ரோட்டீனுக்கு இந்த மாதிரி நட்ஸ், இந்த காம்பினேஷனில் சாப்பிட்றது வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள், இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்றது உங்களுக்கு புரியும். அடுத்தது வந்து நம்மளோட மீல் 1, அதில் வந்து ப்ரௌன் ரைஸ். நம்ம ஃபஸ்ட்டு இந்த வாரத்தில் வந்து நம்மளுடைய மெயினாக இருக்க போகிறது வந்து ப்ரௌன் ரைஸ் இல்லைன்னா கைக்குத்தல் அரிசி, அது வந்து 25 கிராம். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து அன்குக்டு மெஷர்மெண்ட், அதாவது குக் பண்ணுறதுக்கு முன்னாடி ராவாக இருக்கிற மெஷர்மெண்ட் தான் நான் கொடுத்துருக்கேன். ஒரு டைம் நீங்கள் சமைச்சு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதோட அளவு எவ்வளவுன்றது தெரிஞ்சிடும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் அடுத்தடுத்த நாள்கள் நீங்கள் சமைச்சுக்கலாம். அப்புறம் வந்து மூங்கல், அதாவது பாசி பருப்பு இல்லை பாசி பயிறு, ராஜ்மா இல்லைன்னா வெள்ளைக்கொண்ட கடலை, இது வந்து 50 கிராம் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பன்னீர், பன்னீர் சாப்பிட்றவங்க வந்து மேக்ஸிமம் அதுவே எடுத்துக்கோங்க, ஏன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து நல்லா ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பன்னீர் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சோயா சங்க்ஸ் எடுத்துக்கலாம், அது 50 கிராம். அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ், என்ன காய்கறிகளோ அதை வந்து நீங்கள் வந்து நல்லா ஒரு 250 கிராம் அது இருக்கிற மாதிரி, ஒரே காயாக சாப்பிட்டாலும் சரி 2-3 காயாகவும் சாப்பிட்டாலும் சரி அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதை வந்து பொரியலாக பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா கூட்டு அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் கூடவே வந்து தயிர், தயிர் வந்து 100 கிராம்ஸ், இதில் இருக்கிறது வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இதுவும் வந்து நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் அதுக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து இன்னொரு ஒரு ஸ்நாக், அதில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா நிலக்கடலை, அப்படி இல்லைன்னா பம்கின் சீட்ஸ் இல்லைன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸ் இல்லைனா வால்நட் இல்லைனா திரும்பவும் நீங்கள் பாதாமே கூட சாப்பிடலாம், அது 20 கிராம் கொடுத்துருக்கேன். இந்த ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இதில் இருக்கக்கூடியது குட் ஃபேட்ஸ், இந்த ஃபேட்டும் இந்த ப்ரோட்டீனும் சேர்ந்து வந்து நம்மளோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாகவே ஹெல்ப் பண்ணும். இது கூட நீங்கள் வந்து 100 ml பால் கொடுத்துருக்கேன் இல்லையா, பாலும் கொஞ்சமாக சுகர் கொடுத்துருக்கேன், 5 கிராம்ங்கிறது ஒர 1/2 டீஸ்பூன் தான் இருக்கும், அந்த அளவுக்கு மட்டும் சுகர் எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் டீயோ இல்லை காஃபியோ குடிக்கலாம், இல்லைனா வெறும் பாலும் குடிச்சிக்கலாம். ஸோ இந்த 100 ml வந்து நீங்கள் 2 வேளையாக பிரித்தும் சாப்பிட்டுக்கலாம், அது உங்களோட இஷ்டம். அடுத்தது வந்து மீல் 2. மீல் 2 வந்து இதே தான், ப்ரௌன் ரைஸ், அதுக்கப்புறம் ராஜ்மா, சோயா சங்க்ஸ், அப்புறம் வெஜிடபிள் சூப். சூப் வந்து கொஞ்சம் நல்லாவே உங்களை ஃபில்லிங்காக வச்சு
லஞ்சுக்கும் கூடவே இந்த ரைஸ் அண்ட் டால் இதே காம்பினேஷனில் தான் சாப்பிட்றோம். நம்ம இப்போதைக்கு டிஃபன் ஐட்டம்ஸ் கிட்ட போக வேண்டாம். அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்களில் நான் எந்த மாதிரியான டிஃபன் ஐட்டம்ஸ்ன்றதை நான் உங்களுக்கு அளவுகளோட சொல்கிறேன். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து நான்வெஜ். நான்வெஜ்க்கு உண்டானதில் ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும்தாங்க இருக்குது. மீல் ஒன்ல வந்துட்டு பன்னீருக்கு பதிலாக ரெண்டு எக்ஸு நம்ம எடுத்துக்கிறோம். மிச்ச ஐட்டம்ஸ் எல்லாமே அதே தான். அதே மாதிரி மீல் டூ இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம நைட்டுக்கு சிக்கன் யூஸ் பண்ணுறோம். 100 grams சிக்கன் இல்லைனா ஃபிஷ் நம்ம எடுத்துக்க போகிறோம். மிச்ச எல்லா ஐட்டம்ஸுமே வந்து அதே மாதிரி தான் இருக்குது. வேறு எந்த பெரிய சேஞ்சஸும் கிடையாது. இப்போ வந்து மெயினான சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய அந்த மேஜிக் ட்ரிங்க்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டை பார்த்துக்கோங்க. மெயினாக வந்து ஆஃப்டர் ஃபுட்டுக்கு உண்டான அந்த மேஜிக் ட்ரிங்க், அதுக்கப்புறம் பெட் டைம் மேஜிக் ட்ரிங்க், அதுக்கப்புறம் ஒரு சினமன் ட்ரிங்க், அதாவது நைட்டும் காலையிலையும் குடிக்கிற மாதிரி, இதெல்லாமே வந்து ரொம்ப 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 எஃபெக்டிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அது பிளஸ் காலையில் குடிக்கக்கூடிய டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் இதெல்லாமே அதில் இருக்குது. நீங்கள் பாருங்கள் எதெல்லாம் உங்களால் இன்க்ளூட் பண்ண முடியுமோ கண்டிப்பாக டயட் சார்ட்டோட சேர்த்து அதையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக நீங்கள் சமையலுக்கு உங்களுக்கு மட்டும் அப்படின்னு சமைச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு அந்த 25 grams அளவில் மட்டுமே நெய்யோ இல்லைனா ஆயில், ஆயில் மெயினாக வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி சமைங்க, ரொம்ப நல்லது. அப்படி இல்லைனா செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய், இது ரெண்டுத்துல எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி சமைக்கலாம். இந்த அளவில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், அதிகமான அளவில் எடுத்துக்க வேண்டாம். தைராய்டு இருக்கிறவங்க தாராளமாக சோயா சங்க்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக கூட கொஞ்சம் வந்து வேறு ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான உணவு, அதாவது பன்னீரோ இல்லைனா இன்னும் கொஞ்சம் எக்கோ அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு பயறு வகையோ சுண்டல் வகையோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட அந்த வீக் ஒன்னுக்கு உண்டான டயட் சார்ட்ஸ், வெஜ் அண்ட் நான்வெஜ் இதுக்கு உண்டான டயட் சார்ட்ஸை நீங்கள் பார்த்துட்டீங்க. நாளிலிருந்து முடிஞ்ச அளவுக்கு இதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எவ்ரிடே வந்து நம்ம சேனல் வீடியோஸ்க்கு கீழே நீங்கள் எப்படி எப்படிலாம் பண்ணியிருக்கீங்கன்றதை அப்டேட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹேஷ்டேக் ஒன் ஸ்டாப் சேலஞ்ச் அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பா எக்ஸைட்டிங்கான பிரைசஸ் இந்த தடவை வந்து கேஷ் பிரைசஸ் இருக்க போது நான் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். கண்டிப்பா நீங்களும் வின் பண்ண முடியும். ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்க்கான இந்த பயணத்தில் உங்களை நீங்களே புதுசாக கண்டெடுக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் அ ஹாப்பி ஹாப்பி நியூ இயர் 2021. ஸோ இதே ஹாப்பினஸோட நம்மளோட இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் சீசன் 6 நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ண போறோம். அதுக்கு என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். சீக்கிரமே இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மீ சுஜாதா.